லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் பார்வையாளர் ராமசுப்ரமணியன் அவர்களுடன் தான் உரையாடலை நிகழ்த்திருக்கிறோம். பாரதிய ஜனதாவில் எதையெல்லாம் செய்ய வேண்டும், திருத்த வேண்டும் என்று நீங்க சொன்னீங்களோ அது போன்ற மாற்றங்கள் அங்கு வருவது போல் தெரிகிறது. அதாவது நீங்கள் சொன்னது போலேயே பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுடைய பிரதிநிதித்துவம் அங்கு அதிகமா இருக்கு. ஒரு ஒடுக்கப்பட்டோரிலும் ஒடுக்கப்பட்டோர் தான் மாநில தலைவராகவே இருக்கிறார். அப்ப இது போன்ற மாற்றங்கள் பாரதிய ஜனதாவுக்கு வந்து கை கொடுக்குமா வர 2021 சட்டமன்ற தேர்தலில்? பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், இவங்களெல்லாம் நாம மேலே கொண்டு வரணும் அந்த கட்சியெல்லாம். ஏன்னா முன்னாடி நான் சொன்னது போல அதுக்கு முன்னாடி பெயரே வந்து பிராமின் ஜனதா பார்ட்டின்னு, அதெல்லாம் மாறி இப்போ வந்திருக்கு. எல்லாரும் எல்லா தரப்பு மக்களும் வந்து சேர்கின்றார்கள் என்று பார்க்கும்பொழுது அது நல்லா தான் தெரிகின்றது. பெரிய அளவிற்கு மக்களை சென்றடைய முடியும். அந்த விதத்திலே நான் தற்போதைய தலைமையை பாராட்டுகின்றேன். இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சிக்னலாகத்தான் நான் பார்க்கின்றேன். தொடர்ந்து கோடம்பாக்கத்திலிருந்து நடிகர்கள் நடிகைகள் வந்து தொடர்ந்து பாரதிய ஜனதாவில் சேர்ந்த வண்ணம் இருக்காங்க. சமீபத்தில் குஷ்பு கூட வந்து இணைந்திருக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இதுவும் பாரதிய ஜனதாவுக்கு அடுத்த தேர்தல் யுத்தி? எல்லாரும் வந்து எம்ஜிஆரோ அல்லது ஜெயலலிதாவோ கிடையாது சார். கோடம்பாக்கம் அப்படின்னு சொன்ன சினிமா துறைன்னு எடுத்துட்டீங்கன்னா ஆரம்ப காலத்துல இப்ப அண்ணாதுரை அவரும் திரைப்படத்துறையில இருந்து வந்தவர் தான். அதே மாதிரி டாக்டர் கலைஞராக இருக்கட்டும், அடுத்தது எம்ஜிஆர், அடுத்தது ஜெயலலிதா, இவங்க எல்லாருமே கலைத்துறையை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் அதுவே ஒரு பிளஸ் பாயிண்ட்லாம் சொல்ல முடியாது. பிகாஸ் அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான கலைஞர்கள் திரைத்துறையை சேர்ந்தவர்கள் சினிமா அரசியலுக்கு வந்தாங்க. அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே காண போயிட்டாங்க. ராமராஜன் ஒருத்தர் வந்தார், ரொம்ப அவர் வந்து சீஃப் மினிஸ்டீரியல் கேண்டிடேட்னு நினைச்சிட்டு யாரெல்லாம் மந்திரியாக போறாரு அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் ஒரு லிஸ்ட்லாம் கூட ரெடி பண்ணிட்டார் அவர். அவர் ஒன்று. அதேமாரி டி ராஜேந்தர் அருமையாக பேசக்கூடியவர், நல்ல திரைப்படங்கள்லாம் தந்தவர், அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவர் ஒரு தனி கட்சி வச்சுட்டுருக்கார், அது யார் அது ஒத்தரசின்றதுக்கு ஆள் கிடையாது. அதேமாரி நெப்போலியன் டிஎம்கேல இருந்தார், அதற்கு பிறகு இங்கே பிஜேபியில் வந்தார், அப்போ எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வராது சார். அதெல்லாம் அந்த காலெல்லாம் வேற. அந்த ஏன்னா மக்களை போய் அணுகுகின்ற அந்த முகங்கள் என்பது வேறு, இப்ப இருக்கிறது வேறு. இப்ப நீங்க திருமதி குஷ்பு அவர்கள் சேர்ந்திருக்கிறான்னா அவங்களுக்கு அரசியல் ஆசை நிறைய இருக்கு, அது தவறுன்னு சொல்ல மாட்டேன். அதற்கு தகுதியும் உடையவர்கள் தான். உதாரணமாக அவங்க சொல்றது ஐ எம் அ போல்டு பியூட்டிஃபுல் அக்ரஸிவ் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அப்ஜெக்டிவ் எல்லாமே அவங்களுக்கு பொருந்தும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. டேரிங் பர்சனாலிட்டி அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எங்க முதல்ல டிஎம்கேல இருந்தாங்க, அவங்களால ரொம்ப நாள் இருக்க முடியலை. ஏன்னா அவங்க தன் மனசில் இருக்கிறது பட்டது படகுன்னு பேசுகிறவங்க, அதனால் அவங்களால அங்கே இருக்க முடியல. இன்ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் அவங்க வந்து கலைஞரோட க்ளோஸாக இருந்தாலும் கூட அவங்களால அந்த கட்சியில் தொடர்ந்து இருக்க முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு போனாங்க. காங்கிரஸில் வந்து எந்த கட்சியிலுமே இல்லாத ஒரு ஃப்ரீடம் அங்கே இருக்கும், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுங்கிறது இருக்கும். அங்கே கூட அவங்களால ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியலை. அவங்களுக்கு நல்ல பொசிஷன் கட்சியில் குழு மோதல்ங்கிறாங்க, நிறைய குழு மோதல், கோஷ்டி பூசல், எல்லாருமே அங்கே தலைவர்கள் தொண்டர்களே இல்லை போன்ற விமர்சனமாக தான் எல்லாரும் வைப்பாங்க. நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் தான் அதிகபட்ச ஜனநாயகம் சுதந்திர உணர்வு இருக்கிறதா நீங்கள் இருக்கீங்க? அதெல்லாம் ஏன்னா எல்லாரும் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் விஷயத்துக்கு பேச தான் செய்வாங்க. இப்போ இவிகேஎஸ் இளங்கோவன் இருக்காருன்னா அவருடைய தடாலடி பேச்செல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய அரசியல் ரீதியில் அது ஒரு சில பல நான் எழுச்சிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தொண்டர்கள் இல்லைங்கிறது ரொம்ப பெரிய அளவு குறைஞ்சு போச்சுங்கிறது உண்மைதான். ஆனால் இவங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சேர்ந்த உடனேயே ஆல் இண்டியா ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஃபார் காங்கிரஸ்னு பொசிஷன் கொடுத்தாங்க. அதெல்லாம் கொடுத்தாலும் கூட அவங்களால அங்கே தொடர்ந்து இருக்க முடியல. காரணம் என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப ஷீ இஸ் அன் ஆம்பிஷியஸ் லேடி, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அரசியலில் ரொம்ப வேகமாக வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் ஒரு அபிலாஷம் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப நிச்சயமாக நம்ம பெரிய அளவுக்கு உயர்ந்து விட வேண்டும் நினைக்கிறாங்க. ரெண்டாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனையே தெரியாது. வி கனாட் சே அவரோட நிறைய விஷயங்கள் காதில் வந்து விழுகின்றது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு தெரியாது. அப்படிப்பட்ட அதாவது வெளிப்படையாக பேசக்கூடிய தன் மனசில் இருக்கிறதா ரொம்ப வேகமாக சொல்லக்கூடியவர்கள், ஓப்பனாக பேசக்கூடியவர்கள், போன தடவை நான் சொன்னது போல இந்த அவங்க ஒரு பெரியாரிஷ் அப்படின்னு வெளிப்படையாக கமலாலயத்து உள்ள உட்காந்து ஜம்முன்னு பேசுறாங்க அவங்க. அதெல்லாம் வந்து பிஜேபியை சேர்ந்தவர்கள், அதுவும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் உள்ள தலைவர்களுக்கெல்லாம் எப்படி போய் சேருன்னு தெரியாது.
இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அங்க இருக்கக்கூடியவர்கள் அந்த அவங்க வந்த பிறகு அவங்களுக்கு ஒன்றும் வாழ்த்துன்னு சொல்ல ஒன்றும் சொல்லலை. இப்போ உதாரணமாக கேடி ராகவன் இருக்கார், அவரெல்லாம் கூட ரிலேட்டிவ்லி ஜூனியர் தான். இப்போ எல கணேசன் ரொம்ப சீனியர் பர்சன், அவர் ஒன்றும் சொல்லலை. அதே மாதிரி வானதி ஸ்ரீனிவாசன் வாயே திறக்கலை. அதே போல கேடி ராகவன் நமது லிபர்டி தமிழ் கொடுத்த நேர்காணல குஷ்புவை வந்து ரொம்ப வரவேற்று தான் பேசியிருந்தார். இல்லை வரவேற்று அதான் சார், அதாவது எப்படி பேசினார்னு எனக்கு தெரியாது. பட் அவங்க என்னன்னா எல்லாரையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. பட் உண்மையிலேயே அவங்க அதே சமயத்தில் அதே திரு ராகவன் என்ன சொன்னார், நான் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் காரன்னு சொன்னாரா இல்லையா, சொன்னாரா இல்லையா சார். அதனால ஆர்எஸ்எஸ் அதையும் நீங்கள் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்க. அதனால ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ளவர்களுக்கு உண்மையிலே இவங்க வந்து அங்கே உட்காந்து பெரியாரிஸ்ட்னு சொல்லும் பொழுது அது மன கசப்பு வரத்தான் செய்யும். அதை எடுத்துங்க, அவர்லாம் கோர் ஆர்எஸ்எஸ் பர்சனாலிட்டி. அவர்லாம் சின்ன பையன்லேருந்து ஷாக்காக போயிட்டு இருந்தவர், ஆர்எஸ்எஸோட இன்னும் நல்ல தொடர்பு உடையவர், அப்படி இருக்கக்கூடியவர். அவங்களுக்கெல்லாம் இவங்களை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து என்ன ஆகும் நான் சந்தேகப்படுறேன்னா, இவங்க வந்து ரொம்ப ப்ராமினன்ஸ் அதிகமாக ஆக, அதுவும் குறிப்பாக இவங்க வந்து டெல்லியோட தொடர்பு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கும் பொழுது, இந்த தலைவர்கள் யார் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி அதை மேலே கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுமோ? ஏன்னா அவங்களுக்கு நான் முன்னாடி சொன்னது போல பெரிய அளவிற்கு மக்கள்கிட்ட இதெல்லாம் கிடையாது, ஒரு வரவேற்பெல்லாம் கிடையாது. குஷ்பு போன்ற பிரபலங்கள் சேருவது எச் ராஜா போன்றவர்களுக்கு ஒரு மாதிரி அவர்களுக்கான இடத்தை வந்து அது பாதிக்கும் நினைக்கிறீங்க? எச் ராஜா போன்றவர்கள் உருவ மாட்டாங்க சார். நான் அவரை மட்டுமல்ல சார், ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் உள்ள யாரும் மிகப்பெரிய அளவிற்கு உள்ள மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒரு நிச்சயமா விருப்பம் இல்லாததான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சிபி ராதாகிருஷ்ணனும் அல்லது இலகணேசனோ ஹெச் ராஜாவோ வானதி ஸ்ரீனிவாசனோ இது மாதிரி நிறைய லிஸ்ட் சொல்லிட்டு போகிறோம், அடுத்த லெவலில் வர்றது கேடி ராகவனோ இந்த மாதிரி இன்னும் சில பேர்லாம் நீங்கள் எழுத்துந்தே போய் பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு அவங்க டெஃபினட்டாக விரும்ப மாட்டாங்க. அவங்களாம் பெரியார் இஷ்டுன்னு சொல்கிறதெல்லாம் அதுவும் கமலாலயத்துலேருந்து உட்காந்து சொல்றது, அதுவும் பெரியாரை பற்றி ஏதாவது சொன்னால் நான் அதற்கு குரல் எதிர்த்து குரல் கொடுப்பேன்னு வேற அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது இது வந்து எப்படி போக முடியும்? அவங்களுக்கெல்லாம் பெரிய ஸ்பேஸ் கிடைக்குமா, அல்லது இவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு இவங்க முன்னாடி வந்துருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஏன்னா தெர் இஸ் எவ்ரி பாசிபிலிட்டி தட் தீஸ் பீப்புள் ஹூ ஹவ் லேட் ஃபவுண்டேஷன் ஃபார் பிஜேபி, ஹூ ஒர்க்டு ஃபார் பிஜேபி ஃப்ரம் த ஸ்கிராச், அவங்களெல்லாம் தே மே பி ரெலகேட்டட் டு த பேக்ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி நிலைமை வந்ததுன்னா அது வந்து பல பேருக்கு எதிர்ப்பு தான் வரும். அது அந்த மாதிரி வந்ததுன்னா நிச்சயமா நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். குஷ்பு பாரதிய ஜனதாவில் இருந்ததே ஒரு கருத்தியல் ரீதியான இந்துத்துவத்திற்கு பாரதிய ஜனதாவிற்கு பின்னடைவா பாக்குறீங்க நீங்க? இல்ல இல்ல, அதாவது அவங்க டயமெட்ரிக் ஆப்போசிட் பர்சனாலிட்டி சார். அவங்களுடைய வியூஸ் அவங்க ஆயிரத்தி எட்டு சொல்லலாம், ஆனாலும் கூட அவங்களுடைய ஒப்பீனியன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் தருகின்றார்கள் இந்த கட்சின்னு. அதே சமயத்துல 6ஆம் தேதி இந்த மாசம் பேசினது என்ன, அந்த அவங்க கடுமையான விமர்சனம் பாஜகவை பற்றியும் மோடியை பற்றியும் வச்சவங்க அவங்க, அந்த குழந்தைய இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்களேன்னு அதை வந்து திடீர்னு மாற்றிக்கிறதுன்னு சொல்கிறதுங்கிறது அது ஒரு ஷர்ட் இப்போ மாத்துற மாதிரி மாற்றின்னு இல்லைன்னா. அப்போ அங்கே இருந்தபோது அந்த கட்சிக்கு உகந்ததாக நான் பேசினேன், அவங்கள லாயலாக நான் பேசினேன் அப்படிங்கிறதெல்லாம் பேசினா அதை திருப்பி போட்டு பார்க்கும்பொழுது அது என்னவோ நெருடலாக ரொம்ப நெருடலாக இருக்குது. ஆகவே அவங்க திமுகவில் இருந்து வாஜ்பாய் அவர்கள் காலத்திலிருந்தே பலர் பாஜக வந்திருக்காங்க, இப்ப கூகா செல்வம் வந்திருக்காரு, வி பி துரைசாமி வந்திருக்காங்க, ஒரு திராவிட இயக்க பாரம்பரியத்திலிருந்தே பாரதிய ஜனதாக்கு வந்திருக்காங்க. குஷ்பு வந்து திராவிட இயக்க பாரம்பரியம் சொல்லக்கூடிய பேர் அவருக்கு ஒண்ணும் கிடையாது, காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்திருக்காரு. திமுக இருந்தாலுமே குஷ்பு ஒண்ணும் ஒரு தமிழ்நாட்டோட ஒரு திராவிட இயக்க பாரம்பரியத்தோடு ஒன்றிணைந்தவர் கிடையாது. அவர் ஏற்கனவே ஒரு தேசிய தன்மை தேசிய கட்சி தன்மையோட இருந்தவர் தான் அவரு குஷ்பு அவர்கள். ஆனா திராவிட இயக்க பாரம்பரியத்திலிருந்தே பாஜக வந்துட்டாங்களே, குஷ்பு வந்தது என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு? என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு? நான் ஆச்சரியமே இல்லை சார். எனக்கு என்னன்னா இப்ப கூகா செல்வமும் வி பி துரைசாமியும் இந்த பழைய பிஜேபியில முக்கியஸ்தர்கள் இருக்காருங்களே அவங்களால டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த குஷ்பு அப்படிங்கிற அவங்களுடைய ஒரு பாப்புலாரிட்டி, அப்புறம் அவங்களுடைய அக்ரஸிவ் ஆட்டிடியூட், அவங்க சொன்னாப்புல மோஸ்ட் பியூட்டிஃபுல் டேரிங்
அக்ரஸிவ் அப்படிலாம் வார்த்தைகள்லாம் போடும் பொழுது அதெல்லாம் நீங்க பார்க்கும்பொழுது அவங்க அவங்களுடைய எண்ணப்பாடு என்ன இருக்கு, ஏதாவது ஒரு பெரிய லெவல்ல வந்துடணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இவங்களெல்லாம் கேட்டி விடுறதுன்னா எப்படி ஆர்எஸ்எஸ் இதை விரும்பும் அப்படிங்கிறது மிகப்பெரிய க்வெஸ்சன் இருக்கு. அது பார்க்கணும், அது வெயிட் பண்ண தான் பார்க்க முடியும். இது மாதிரிலாம் நீங்க இப்ப கூக்கு செல்வன்லாம் இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, விபி செல்வஸ் துரைசாமியால ஒன்றும் பண்ண முடியாது. ஈவன் இன்னைக்கு முருகனே எடுத்துட்டீங்கன்னா அவருக்கு பேக்ரவுண்டு ஆர்எஸ்எஸ், அவர் ஏபிவிபிலேருந்து வந்தவர் தானே. ஆகவே நீங்க அதெல்லாம் கவனிக்கணும். இவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவா தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு ரொம்ப பெரிய தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் பெரிய பிரச்சனைகள் வரும். அப்புறம் தேர் கேன் பி சம் ட்ரிஃப்ட் வித் இன் தி பார்ட்டி ஆல்சோ இன் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். குஷ்பு, சரத்குமார், ராதிகா போன்றவர்களும் விரைவில் வர இருக்கிறாங்கிற மாதிரி தான் தகவல் வருது. சரத்குமார் என்ன சார் பண்றார் நான் கேட்கிறேன், வாட் இஸ் ஸ்ட்ரைக் ரேட்? ஏடிஎம்கேட இருந்த போது டிஎம்கேல இருந்த போது எம்பியா இருந்தார், ஏடிஎம்கேல இருந்த போது ஒரு எம்எல்ஏ இருந்தார். மற்றபடி அவர் அவர் தனி கட்சி நடத்திட்டு இருக்காரு, அது தனியாக தான் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு பேர் இருக்காங்க இதுல அவங்க? அப்புறம் நிறைய பேர் சொல்றாங்க இந்த வைகை புயல்னு ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடியவர், அவரும் அந்த சினிமா நடிகர் அந்த அவரும் வரப்போறாருன்னு சொல்றாங்க. வடிவேலை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, அவரும் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப வடிவேலு அவங்க இன்னும் நிறைய பேர், தேர் இஸ் எ பிக் லிஸ்ட். வடிவேலு பாஜகவுக்கு வந்தாருன்னா உண்மையிலேயே அது மிகப்பெரிய தலைப்பு செய்தி சார். அது கட்சியில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே கவனிப்பாங்க. மத்த கட்சியில விடுங்க, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே கவனிப்பாங்க. ஆமா, அப்படின்னு நிறைய இப்ப இதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அப்படிதான் சார் வந்துட்டு இருக்கு. நிறைய அவரு அவர் எப்படியாவது இழுத்துடணும், வடிவேலுவை இழுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுல டெஃபினட்டா ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்கத்தான் செய்யும். அதனால நம்ம அதனால வந்து நமக்கு ஓட்டு கிடைக்குமா? நீங்க அதே வடிவேலுவை பாருங்க, என்ன நீங்க அப்பெல்லாம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அப்பதான் ஊடகவியலாளர் தான் இருந்தீங்க, பிரம்மாண்டமான கும்பல் வந்தது அவருக்கு. ஆனா ஜெயிக்க முடியாது, விஜயகாந்துக்கு எதிராக பேசினாரு, ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. விஜயகாந்த் மட்டும் இல்ல, அது பரப்புரை வந்து டிஎம்கேக்கு சார்பா தான் பேசினார். பட் டிஎம்கே ஒன்னும் சக்சஸ்ஃபுல்லா இல்ல அவர் அவர் பண்ணினாலும். அதனால பெரிய கூட்டம் கூடும், ஓட்டு விழாது, நோட்டு போகும். எப்படின்னா இந்த கட்சிக்காரர்கள் அது அவங்களுக்கு எல்லாம் நிறைய செலவு பண்ணும், 1 லட்சத்துல 2 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணுன்னு சொல்றாங்க. ஒரு இந்த மாதிரி ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா, இப்ப குஷ்பு எல்லாம் வந்தாங்கன்னா அப்படிதான் பேசுறாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய பணங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, பாப்புலாரிட்டி இருக்கு, இவ்வளவுதான் ஒழிய அது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது வெறும் அந்த நீங்க எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் அதெல்லாம் போயிடுது. அதெல்லாம் எம்ஜிஆர் வந்து நின்னாலே போ, எம்ஜிஆர் அளவுக்கு தேவையில்லை சார். இன்று நீங்க சொன்ன மாதிரி பாஜகவிற்கு வாக்கு வங்கி மிக குறைவாக இருக்கிறது, தமிழகம் முழுவதும் அறிந்த முகம் அங்கு யாரும் பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிறப்ப குஷ்பு தமிழ்நாட்டுல தெரியாதவங்களே கிடையாது. வடிவேலு தமிழ்நாட்டுல அவரை தெரியாத ஒருத்தவங்க இருக்க வாய்ப்பே இல்ல, பிறந்த குழந்தையில இருந்து. சரத்குமாரையும் தெரியும், ராதிகாவையும் சீரியல் இருந்து சினிமா எல்லாருக்கும் தெரியும். முதல்ல ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு நோன் ஃபேஸ் தாமரைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றதுங்கிறது எம்ஜிஆர் அளவுக்கு ஜெயலலிதா அளவுக்கு நீங்க ஒப்பிட வேணாம். கட்சிக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு கவர்ச்சி தானே சார் இது? இது ஒரு ஒரு யுக்தி தானே? நான் இல்லைன்னே சொல்றேன் சார், இதெல்லாம் நான் வந்து நான் எதிர்க்கவே இல்லைன்றேன். அதனால நீங்க வந்து எடுத்த உடனே அதனால ஆட்சிக்கு வந்துட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்ன முக்கியமான இஷ்யூன்னா இந்த மாதிரி அதாவது ஒரு அன்டச்சபிள் பார்ட்டி அப்படிங்கிறது போய் எல்லா விதமான மக்களும் வருகின்றார்கள். நீங்க ஆரம்பத்தில் சொன்னது போல பலவிதத்தை பலதரப்பட்ட மக்களும் அந்த பிஜேபியில சேர்றாங்கன்னு சொன்னா அவங்களுடைய இலக்கு என்ன? ஒரு 60 இடத்துல நிற்கணும் அப்படின்னு பாக்குறாங்க, 90 இடம் அல்லது 60 இடத்துலயே சீட்டாவது ஏடிஎம்டி வாங்கணும். இது வந்து என்ன ஆகும்னா, இவ்வளவு பாருங்க, நீங்க போன தடவை எங்களை வந்து பூத் கமிட்டி ஆளே கிடையாதுன்னு சொன்னீங்களே, இதை பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமான கும்பல் இருக்கு பாரு, 66,000 பூத் இருக்கு, அதுல கிட்டத்தட்ட 90% மேல நாங்க ஃபில்அப் பண்ணிட்டோம். இப்ப பெரிய பெரிய பாப்புலர் ஃபிகர்ஸ் தான் எங்க கட்சியில வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க, அதனால எங்களுக்கு அதிகமான சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுவதற்கு இது பெரிய அளவிற்கு உதவி செய்யும் நான் நிச்சயமா நம்புறேன், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்ப அதிமுகவுக்கு தான் சிக்கல், குஷ்பு பாஜக சேர்றது அதிமுகவுக்கு தான் சிக்கல். நிறைய பேர் குஷ்பு மட்டுமல்ல, குஷ்பு நிச்சயமா ஷி ஹஸ் காட் அ டெரிஃபிக் வெயிட், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவங்கள மாதிரி இப்ப வடிவேல் போன்றவர்கள், சரத்குமார் போன்றவர்கள், ராதிகா போன்றவர்கள் இவங்கெல்லாம் வந்து சேர ஆரம்பிச்சாங்கன்னா
அது என்ன ஆகும்னா நிச்சயமா இவ்வளவு பெரிய ஒரு அவர் வந்து சரத்குமார் ஒரு தனி கட்சியாவே நடத்திட்டு இருக்கார், அவர் வந்து சேர்கின்றார். இந்த நான் சொன்ன போல இன்னும் நிறைய பேர் எல்லாம் லிஸ்ட் எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க, இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. இல்ல இப்ப இந்த நடிகர் அல்ல எல்லோரும் ஏதாவது கட்சியில சேரும் போது இந்த கட்சியை கொள்கைகள் கவரப்பட்டு கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு நான் இந்த இயக்கத்தில் சேர்ந்தேன்னு தான் சொல்லுவாங்க. காங்கிரஸ்ல சேரும்போது அப்படிதான் குஸ்பு சொன்னாங்க, திமுக சேரும்போது கலைஞர் அவருடைய உழைப்பு, அவருடைய எழுத்து, மொழி ஆற்றலை கண்டு வியந்தேன். இப்படிதான் திமுக சேர்றவங்க அதிமுக சேர்றவங்க ஜெயலலிதாவை பிரைட் பண்ணி அவங்களுடைய பர்சனாலிட்டியை பார்த்து வியந்து சேர்ந்தேன்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் இப்படிதான் ஒவ்வொருத்தரும் சேருவாங்க. ஆனால் பாரதிய ஜனதாவில் நடிகர் நடிகைகள் சேரும்போது மட்டும் ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு, ஒரு கணக்கு இருக்கு சார், இவங்கள்ட்ட உங்களுக்கு பலன் இருக்கு, இப்படிங்கிற இந்த கணக்கை தான் எல்லாரும் சொல்றாங்களே ஒழிய யாரும் இந்துத்துவ கொள்கைகளால் இணைந்தேன், இந்துத்துவத்தினால் ஈர்க்கப்பட்டு இணைந்தேங்கிற மாதிரி யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் சார் நான் அவங்க சொல்லணும் சார், நாங்க இந்துத்துவ கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு சேரும் போது இல்ல இல்ல உங்களை போன்ற கருத்து சொல்லக்கூடியவர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு, குஷ்பு மேடம் வந்து அங்க போயிருக்கிறதுல ஏதோ அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, சரியான வார்த்தை தான் சொல்றாங்க, அது குஷ்புக்கு ஏதோ இப்ப ஒரு தேவை இருக்குங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்களே ஒழிய அவங்க இந்துத்துவ ஐடியாலஜியை ஏற்றுக்கொண்டார்கள், அவங்களுக்கு அது மேல ஒரு காதல் வந்திருக்கு இந்துத்துவத்தின் மீது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. பாஜக சேர்றவங்க மட்டும் இப்படி விமர்சனம் வைக்கிறாங்க எல்லாரும். இல்ல 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 அது இன்னைக்கு அவங்கள்ட்ட பணம் நிறைய இருக்கு சார், இன்னைக்கு ஆள் தேவையா இருக்கு, ஆகவே எப்படியாவது ஒரு ஒரு சில எம்எல்ஏஸ் இந்த தடவை உள்ள போயிடணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் முடிஞ்சதுன்னா இன்னும் இன்னைக்கு கூட இன்னைக்கு பேசுகிறார் திரு எல் முருகன், ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் தான் சீஃப் மினிஸ்டீரியல் கேண்டிடேட்னு சொல்லியாச்சு, ஆனால் இவர் வந்து என்டிஏ கேண்டிடேட் என்பது வந்து பிறகுதான் முடிவு செய்யப்பட வேண்டும் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கார். ஆகவே அவங்களுடைய ஐடியா என்னன்னா ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கூட வாங்கணும், அது கூட நாங்கள் கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்திருக்காங்க. அதற்கு இவங்கெல்லாம் தேவையா இருக்கு, அதனால வந்து இந்துத்துவ கொள்கைகளை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு நான் இன்னும் சொல்றேன், பேர்லாம் சொல்ல விரும்பல, இன்னைக்கு ஜெனரல் செக்ரட்டரியா ஒருத்தர் உட்காந்துருக்கார் பிஜேபியில, அவர்கிட்ட இது ஒரு டிபேட்ல வந்து கேட்கறாங்க, ஆர்எஸ்எஸ் பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது சார் அப்படின்ட்டு அவர் படக்குன்னு. அதனால உடனே இந்துத்துவ கொள்கை தமிழ்நாட்டை சேர்ந்தவரே தான் நான் சொல்றேன். அவரை வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், எனக்கு அதெல்லாம் பத்தி அந்த கேள்வி எல்லாம் கேட்காது, ஏன்னா ஓப்பனா ஒரு டிவி டிபேட்ல பேசுறாரு அவர். அப்ப அதெல்லாம் ஒன்றும் ஈர்ப்பெல்லாம் வந்துடுத்து அல்லது இந்துத்துவால வந்துடுத்துன்னு சொல்லலாம். உடனே என்ன சொல்லுவாங்க, எனக்கு மோடியை பிடிச்சிருக்கு, அவருடைய பாணியை பிடிச்சிருக்கு, நேர்மையானவர் தூய்மையானவர், அதனால நான் இந்த கட்சியில வந்து சேர்ந்தேன் அப்படின்னு தான் சொல்றேன். மோடியை பத்தி பேசுவாங்களே ஒழிய அவங்களுக்கு இந்த அடிப்படை கோர் ஐடியாலஜி ஆஃப் த பார்ட்டி அப்படிங்கிறது எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, எப்ப தெரிஞ்சுக்க போறான்னு தெரியாது, அதெல்லாம் அவங்களும் அதெல்லாம் பெருசா ஒண்ணும் தெரியாது. உதாரணமா நான் சொல்றேனே, ஆர்எஸ்எஸ்ல அந்த பிஜேபியில பல ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் கூட நானும் கலந்துட்டு இருக்கேன், நானே நடத்திட்டு இருக்கேன். அதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா அவங்க எப்படிப்பட்டவர்கள் இந்த கட்சியில இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு சில கோடிட்டு காமிச்சிருக்காங்க. நேர்மையாளர், வீர நெஞ்சர், நம்ப இயலும் நாணயத்தோர், தொண்டு செய்ய விரதம் பூண்டோர், தூயவர் அணி திரள வேண்டும், தன்னலத்தை தள்ளி வைத்து தாயகத்தின் நலன் விளைவோர், பதவி மோகம் சிறிதுமற்ற பண்பினர் அணி திரள வேண்டும் இப்படின்னு இன்னும் நிறைய வரும். அப்படிப்பட்ட ஒரு பார்ட்டி இவங்களாம் அவங்கள அந்த மாதிரி ஃபிட்டின் ஆவாங்களா அந்த டெஃபினேஷனுக்கெல்லாம், அவங்களுக்கு இந்த டெஃபினேஷன்ஸ் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதனால இன்னைக்கு அவங்களுக்கு தேவை இருக்கு சார், நீங்க சொன்ன குஷ்பு போன்றவர்கள் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ யாருக்கும் தெரியாது, என்ன காரணத்தினால இவங்க வந்து சேர்ந்தாங்கன்னு தெரியாது. 6ஆம் தேதி வரைக்கும் காங்கிரஸ் இருந்துட்டு 12ஆம் தேதி இங்க வந்து சேர்றாங்க, அப்படியே டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் வியூஸ் சொல்றாங்கன்னா ஏதோ அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அது யார் மூலமாகவும் அவங்க அவருக்கோ அல்லது அவர் கணவருக்கோ. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்னது போல ஒரு மீட்டிங்லாம் நடத்துறதுக்கெல்லாம் அந்த காங்கிரஸ்காரங்களே சொல்றாங்க, நாங்களாம் 1 லட்சத்துலேயே 2 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம் குடும்ப கூட்டுன்னு வருதுன்னு, அவங்கள ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு காங்கிரஸால முடியாது, அவங்கள்ட்ட காசு கிடையாது. இன்னைக்கு ஏராளமான பணத்தை வச்சுன்னு உட்காந்துருக்காங்க இன்னைக்கு பிஜேபி. ஆகவே இவர்களை செலவழிக்க குஷ்பு, சரத்குமார், வடிவேலு போன்றவர்களுக்கு செலவழிக்க தற்போது பாரதிய ஜனதா ரெடியா இருக்கு. அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது, அவங்களுக்கு தேர் ஃப்ளட்டட் வித் ஃபண்ட்ஸ், அதனால ஒண்ணு சந்தேகமே கிடையாது, அது அவ்வளவுதான் நான் சொல்வேன். அதனால நான் வந்து இந்த கட்சி வளரணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு கட்சியில இல்லாம இருக்கலாம், ஆனா நான் எந்த கட்சியிலும் போய் சேரவும் முடியாது, சேரவும் போறதில்லை, ஏன்னா எனக்குன்னு ஒரு சில ஐடியாலஜி இருக்கு,
ஐ எம் கமிட்டட் டு தட். அந்த கோர் ஐடியாலஜியில் நான் நின்றுட்டு இருப்பேன். அதனால ஐ வில் நெவர் பி ஃபிட்டட் இன் டு எனி அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. தட் இஸ் வெரி கிளியர். இப்போ அதனால என்னால் போக முடியாது. அது மாதிரிலாம் மற்றவங்கெல்லாம் நீங்க எதிர்ப்பு குஷ்புக்கெல்லாம் அங்கேருந்து இங்கே இங்கேருந்து அங்கேருந்து போறாங்கன்னு அவங்களுக்கெல்லாம் அதாவது இந்துத்துவ அடையாளத்தோடு தீவிரமாக இருக்கின்ற முனைவர் ராமசுப்ரமணியன் அவர்களால் பாரதிய ஜனதாவில் இருக்க முடியவில்லை. ஆனால் குஷ்பு போன்ற திமுக காங்கிரஸில் இருந்தவர்கள், வடிவேலு போன்றவர்கள், சரத்குமார் போன்றவர்கள் பாஜகவில் எளிதா ஃபிட் ஆயிடுறாங்க. அப்படிதானே, அதான சூழலா இருக்குப்ப? இல்ல இல்ல, அதாவது எனக்கு அவங்களுக்கும் ஏற்பட்டது அது பழைய கதையை விட்டுருங்க நீங்க. ஆனால் பட் எனக்கு எனக்கெல்லாம் அடிப்படையாக ஒரு ஆர்எஸ்எஸ் சொலோ. அதனால என்னோட அந்த சித்தாந்தத்திலேருந்து கொஞ்சம் கூட வழுவ மாட்டேன் நான், கொஞ்சம் கூட நான் அதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஆனால் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் வந்து அதெல்லாம் வேற விஷயம். அதை பத்தி நான் வந்து விமர்சனம் செய்ய தயாரா இல்லை. பட் இவங்களெல்லாம் எப்படி வேணாலும் பேசிடுவாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு இந்த பெண் செத்து போனதை பத்தி பேசினா அந்த கேள்வி கேட்டதுக்கெல்லாம் அவங்களால குஷ்புவால பதில் சொல்லவே முடியல. அங்க காஷ்மீர்ல அது மாதிரி நடந்ததே அந்த ஹஸ்ராத்தான் அந்த மாதிரி இடத்துல ரொம்ப அநியாயம் நடந்தது அதை பத்தி எல்லாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க வந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்லவே இல்லை. இது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு கட்சின்னு சொல்றாங்களே ஒழிய அந்த ஊருக்குள்ளேயே விடமாட்டேன்றாங்க யாரையுமே அப்படிங்கிறத பத்தி யாரும் போலீஸே அலோ பண்ண மாட்டேன்றாங்க, மீடியா பர்சன்ஸை போக விட மாட்டேன்றாங்க. இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டால் அவங்கள்ட்ட பதில் கிடையாது. இதே மாதிரி இதை தடுக்க பதில் சொல்லிட்டு போயிடலாம். இப்போ என்ன மாதிரி ஆடலாம் அப்படிலாம் பண்ண முடியாது சார். என்ன மாதிரி ஆடலாம், அதனால அது வேற இது வேறு. அவங்களாம் இதை அப்படியே ஐ மீன் அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல இப்போ புயல் இடம் கிடைச்சிருக்கு, வரவுக்கும் வழி இருக்கு. அப்போ ஏன் ஒய் நாட் வி மேக் யூஸ் ஆஃப் இட்? அதுக்குனால நல்ல பொசிஷன் கிடையாது. யாருக்கு தெரியும் நாளைக்கு சைல்டு வெல்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிஷன் இருக்கு, அதுல குஷ்பூ தான் அகில இந்திய தலைவர்னு போட்டா ஒரு கேபினட் அந்தஸ்து உள்ள ஒரு பர்சனாலிட்டி ஆயிடுவாங்க ஆல் இண்டியா லெவல்ல. அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுன்னு யாருக்கு தெரியும்? அதெல்லாம் கேள்விப்படுறேன். அந்த மாதிரிலாம் கூட சில ஆஃபர்லாம் இருக்க மாதிரி இருக்கட்டுமே. அது மாதிரி அப்ப யார் விடுவாங்க சார் இதெல்லாம்? அதனால இன்று பாரதிய ஜனதாவை பற்றிய ஒரு கருத்தியல் ரீதியாகவும் தேர்தல் அரசியல் ரீதியாகவும் தமிழகத்தில் அதுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அதனுடைய வலிமை குறித்தும் ரொம்ப விரிவா ரொம்ப வெளிப்படையா பல்வேறு கருத்துக்களை உங்க பார்வையில நீங்க முன்வை